அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க யூடியூப் சேனல் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், திருநெல்வேலி, தமிழ்நாடு. சிவகுமார், ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் கம் கன்சல்டன்ட். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அத்தி செடி, அத்தி சாகுபடி, ஃபிக் பிளான்டேஷன். எங்களுடைய பைலட் ப்ராஜெக்டாக அத்தி ஃபிக் பிளான்டேஷன் வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, மக்களுக்கு ஒரு 5 ஏக்கர் தனியாக செம்மண் பூமியாக செலக்ட் பண்ணிட்டு, அதில் சாயில் சாம்பிள், வாட்டர் சாம்பிள்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு, தனியாக எக்ஸ்க்ளூசிவாக அத்தி பிளான்டேஷன் பண்ண போகிறோம். அத்தி பிளான்டேஷன் எப்படின்னா, வரிசைக்கு வரிசை 10 அடி, செடிக்கு செடி 8 அடி, அந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணுறோம். நியர்லி 1 ஏக்கருக்கு 600 செடி நடலாம். இந்த 5 ஏக்கரை தனியாக கம்ப்ளீட்டாக செயின்லிங் ஃபென்சிங் போட்டு, 8 அடி ஸ்டோன் போட்டு செயின்லிங் ஃபென்சிங் பண்ணுறோம். அதில் இந்த 5 ஏக்கருக்கு போக அழகான ஒரு பாதை ஏற்பாடு பண்ணுறோம். முக்கியமாக பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்ல பார்சால் ரிஜஸ் அண்ட் ஃபரோஸ் போட்டு நெட்எஃப்எம் கம்பெனி மூலமாக ட்ரிப் இரிகேஷன் ப்ரொவிஷன் கொடுக்குறோம். ரோ டு ரோ 10 ஃபீட், பிளான்ட் டு பிளான்ட் 8 ஃபீட் வைக்கிறோம். 600 பிளான்ட் வருது. அதோட இந்த 5 ஏக்கருக்கு இரிகேஷன் பண்ணதுக்கு 300 அடியில் ஒரு போர்வெல் போடுறோம். இன்றைக்கி இலவச மின்சாரம், அக்ரிகல்ச்சர் டேரிஃப் கரண்ட் கிடைக்க ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது. அதுக்காக நாங்கள் 5 HP சோலார் பம்ப்பு எரெக்ட் பண்ணலான்ருக்கிறோம். ஏன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 300 ஃபீட்டு பம்ப், 300 ஃபீட்டு போர்வெல், ஒரு 5 HP சப்மர்சிபிள் பம்ப், அதோட 8 அடி போட்டு ஃபென்சிங், ட்ரிப்ளிகேஷன் எல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்து நாங்கள் 3 மாதம் வரை மெயின்டைன் பண்ணுவோம். இந்த அத்தி எதுக்காக ரெஃபர் பண்ணுறோன்னா, இன்றைக்கி உலகளாவிய இதுக்கு சந்தைப்படுத்து ஈஸி. முக்கியமாக இன்றைக்கி நரம்பு சம்மந்தப்பட்டது, நீரழிவு சம்மந்தப்பட்டது, உடம்பு பலகீனமானவங்க, முக்கியமாக தாய்மார்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த அத்தி பழம் தேவைப்படுது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி இந்த அத்தியுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஸ்பெஷல் ஒரு பைலட் ப்ராஜெக்டாக ஆரம்பிக்க போகிறோம். காரணம் என்னென்னா, இந்த அத்தி செடி நட்டு 3வது மாதம் வந்து பூ பிஞ்சிலாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் எப்போ பிஞ்சி ஆரம்பிக்குதோ அதிலேருந்து 6வது மாதம் நீங்கள் பழமாக விட்டுடலாம். மொதல் வருஷம் வந்து 1 செடிக்கு சாதாரணமாக குறைஞ்சது 1 கிலோ வரை கிடைக்கும். ஏன்னா இந்த அத்தி செடி சாகுபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக இதுக்கு சீசன் அப்படின்னு ஒன்று கிடையாது. என்ன கொஞ்சம் வறட்சியான இடத்துல அவாய்ட், ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தண்டு. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, கொஞ்சம் வெயில் குறைஞ்ச நேரத்தில், முக்கியமாக ஒன்று மழை காலம் முடிஞ்ச நேரத்தில் நட்டுறணும். இல்லாட்ட என்ன செய்யலாம், ஏப்ரல் வெயிலெலாம் குறைஞ்ச பிறகு குற்றால சாரல் வரும்போது, குற்றால சாரல் வரும்போது கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் பிளான்டேஷன் பண்ணியாச்சுன்னா, 3-4 மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 5 மாதத்தில் செடி நல்லா வளர்ந்துச்சுன்னா மழை காலத்தில் இது அபிவிருதமான வளர்ச்சி இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப வறட்சி இல்லாத நேரத்தில், கொஞ்சம் குளுமையான நேரத்தில் நடணும். அப்படி நட்டிங்கன்னா டெஃபினட்டாக 100% இது அஷ்யூர் இன்கம் உண்டு. ஏன்னா இந்த அத்தி ஈஸியாக நீங்கள் மார்க்கெட் பண்ணிடலாம், லோக்கல் மார்க்கெட் பண்ணிடலாம், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்லா டிமாண்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அத்தி பழமாக இல்லாட்டாலுங்க ட்ரை ஃப்ரூட்டாக கூட பண்ணலாம். இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்ம்லாம் வந்துடும், சரியா? இப்போ வந்து மக்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் விவசாயி எல்லோரும் வந்து ஒரு மாற்று பயிரை வந்து பண்ணுங்கள். நெல், வாழை, கரும்பு,
தென்னை அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாமல் ஒரு வித்தியாசமான மாற்று பயிர்களை பண்ணுங்கள். ஈஸியாக மார்க்கெட் பண்ணுற ஒரு பொருளை நீங்கள் வந்து பயிர் செஞ்சிங்கன்னா ஒரு உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த அத்தியப்பற்றி சந்தேகங்கள், சாகுபடி பற்றி சந்தேகங்கள் இருந்தால் எங்களை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கன்சர்ன் நேம் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். அதோட எங்கள் யூடியூப் சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு ரெகுலராக அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எல்லா விதமான அப்டேஷன் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாருங்கள், கரெக்டாக மூன்றரை மாதம் 100 days ஆச்சு இந்த பிளான்டு. நல்ல அழகான வளர்ச்சி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு நல்ல வாய்க்கால் எடுத்து நல்ல மண்ணணைச்சி விடணும். எவ்வளோத்துக்குள்ளே தூரில் மண்ணணைச்சி விடுறீங்களோ அப்போந்தான் அந்த செடி வந்து சீக்கிரம் வந்து வீரியமாக ஸ்ட்ராங்காக வேர் இறங்கும். அதோட முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது ஒரு சாஃப்ட்வுட் பிளான்ட் தான், ஹார்டி ஸ்பீசிஸ் கிடையாது, சாஃப்ட்வுட் பிளான்ட் தான். நீங்கள் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா செடியை ரொம்ப உயரமாக வளர விடாமல் அப்படி வந்து சிறப்பு புஷ் மாதிரி வந்து வளர்க்கணும். நீங்கள் தயவுசெய்து வந்து கவாத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோத்துக்குள்ள புஷி பிளான்ட் மாதிரி டோர்ஃபாக வளர்க்குறீங்களோ, குத்து செடியாக வளர்க்குறீங்களோ அவ்வளோத்துலாம் அதிகமான கிளைகள் வரும். அதிகமான கிளைகள் வரும்போது தான் அதிகமாக உங்களுக்கு என்னாரும் பூ பிஞ்சி வரும், நல்ல காய்ப்பு வரும். நீங்கள் எக்ஸ்பெக்டட் ஈல்டு மொதல் வருஷம் 1 kilonu, 2வது வருஷம் 2 to 3 kilo வரும், 3வது வருஷத்தில் ஒரு 5 kilo வரை கிடைக்கலாம், 4 to 5 வருஷத்துக்கு ஈவன் 10 kg வரை கிடைக்கும். நீங்கள் இதை வந்து குறைஞ்சது 15 to 20 வருஷம் வரை இந்த அத்தி செடியை வச்சுக்கலாம். இதில் பூச்சி நோய்கள்லாம் பெருசாக எதுவுமே வராது, சரியா? ஏன்னா இலைகள் ரொம்ப பச்சையமாக இருக்குது, கிரீனிஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் மீலி பக் வரலாம். அந்த மீலி பக் வந்து வரும்போது என்ன செய்யலாம், நீங்கள் பொதுவாக பவர் ஸ்ப்ரேயர் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த வெள்ளை பூச்சின்னு சொல்லணும்னா அந்த வெள்ளை பூச்சி மாவு பூச்சி அது வந்து கம்ப்ளீட்டாக எரோஷன் ஆயிரும், சரியா? நல்ல மழை பெஞ்சாலும் இந்த மாவு பூச்சிலாம் போயிடும். பெரிய அளவுக்கு வந்து இதில் வந்து பூச்சி தாக்குதல் ஒன்றும் இல்லை, சரியா? ஆனால் பொதுவாக என்னென்னா அத்தினாலே அத்தியில் பழத்தில் லைட்டாக உள்ள புழு இருக்கலாம். ஆனால் பொதுவாக என்னென்னா அந்த புழுனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. அதனால் செமி ரைப்பின் ஃப்ரூட்டாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா நீங்கள் என்ன செய்யலாம், ட்ரை ஃப்ரூட்டை ஆக்கி பவுடர் ஃபார்மை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு இந்த அத்தி வந்து ஒரு வரப்பிரசமாக அன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடத்துல பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த அத்தி சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளோ அதோட இந்த பிளான்டேஷன் உங்களுக்கு தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் 9842157331. இன்னொரு நம்பர் இருக்குது 6381341569. அதோட உங்களுக்கு தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான இன்புட்டும் எங்கள் சைட்லேருந்து கிடைக்கும். கடந்த 30 வருஷமாக தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளுக்கும் தேவையான தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட வேலைகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம். அதனால் எங்களுடைய 30 வருஷ அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரியா? ரொம்ப நன்றி. அதோட எங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். விவசாயத்தை வாழ வைங்க, நஞ்சில்லாத விவசாயத்தை பண்ணுங்கள். வருங்கால சந்ததிக்கு வந்து நஞ்சில்லாத உணவு கொடுக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். இந்தியா வளமான இந்தியாவாக வரணும். அதுக்கு நம்ம எல்லாரும் தோள் கொடுத்து ஒரு நல்ல இயற்கை சார்ந்த பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளும் இயற்கை விவசாயம் பண்ணுவோம். அதுதான் நல்லா இருக்கும், வருங்கால சந்ததிக்கு நல்லா இருக்கும். நன்றி.